சங்கைக்குரிய தாய்மார்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமா கேட்கணும். ஏன்னா நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் ஆண்கள் பெண்கள் என்றால் யாருக்கும் கொடுக்காத பல்வேறு தனிச்சிறப்புகளை பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு பட்டிமன்றம் அடைஞ்சி ஆண்கள் சிறப்பானவர்களா பெண்கள் சிறப்பானவர்களா, நான் இரண்டாவது அணிதான். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், வன்னால சலாச பனாத்தின் பார்த்த பகுன்ன வாஹசன இலைஹின்ன பலகுல் ஜன்னா. யார் மூன்று பெண்மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பெடுக்கிறேன்னு சொன்னாங்க. சிறுமிகளாக இருந்தாலும் பெண்களுக்கு பாராட்டு, பருவ மங்கையாக இருந்தாலும் பாராட்டு. சொல்லா சொன்னாங்க, யார் ஒரு பெண்ணை மனமுடித்தார்களோ அதை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் தீனை பகுதியை நிறைவு செய்து விட்டார்கள், நீதி பகுதியை அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு நிறைவு செய்யட்டும் சொன்னாங்க. பருவமங்கையை கரம் பற்றுவதால் அவருடைய தீனிலே நிறைவு ஏற்படுகிறது. சிறுமியாக இருந்தாலும் பாராட்டு, பருவமங்கையாக இருந்தாலும் பாராட்டு. அதேபோல் வயோதிகளாக ஆகிவிட்டால் சொல்ல வேண்டியதில்லை, அல் ஜன்னத்து தகத்தாக்குதாம் இல்லும் மகாத்து, சொர்க்கம் என்பது தாய்மார்களுடைய காலுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லாங்க. இந்த உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லாத அப்படி ஒரு அற்புதமான நிறைவான ஒரு சொல்லை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாசலம்னு சத்தம் போட்டு சொல்லணும். இந்த கூட்டத்தினுடைய நிறைவே அதுதான், மற்ற என்னத்தை கேட்கிறோமோ இல்லையோ. அவங்க திருநாமம் சொல்லும்போது சலவாத்து சொன்னா போதும், ஏன்னா ஒரு சலவாத்து சொல்றதுனால உள்ள பயன்கள் இருக்குதே, ஒரு மணி நேரம் சொல்லணும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரே ஒரு சலவாத்து நம்ம சொல்றதுனால சலவாத்தினால் உள்ள பயன்பாடுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் வருது, முஸ்தத்ரக்ல ஹாக்கிம் இமாம் ஹாக்கிம் அவர்கள் தங்களுடைய முஸ்தத்ரக்ல சொல்றாங்க, சல்லா சொன்னாங்க, கியாமத்தினுடைய நாளையில என்னுடைய ஷஃபாத்து உங்களுக்கு வேணுமா, அதுக்கு ஒரு 10-15 விஷயங்களை சொல்லி தர்றாங்க. அதுல ஒண்ணு சல்லாஹன் சொன்னாங்க, அக்ஸிரு அலைய சலாத்தின் மீது சலவாத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள், ஃபைன்னி உஷஃபிஉலக்கும் அலா கத்ரி தாலிக், உங்கள் சலவாத்தின் அளவிற்கு நான் சஃபாத்து செய்வேன்னு சொன்னாங்க. அதனால அவங்களுடைய திருநாமத்தை கேட்கும் பொழுது நம்ம சலவாத்து சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதையும் ரொம்ப பணிவோடு உங்களிடத்தில் கேட்டுக் கொள்கிறேன். சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, மூன்று நிலைகளிலும் பாராட்டு. உலகத்திலேயும் ஆக சிறந்தவர்கள் யார், பெண்கள் தான். சரி, உலகத்திலேயே ஆக மோசமானவர் யாரு, அதுவும் அந்த செய்தி அறிகிறது. சிறந்தால் அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை, கெட்டால் அவர்களை விட கெட்டவர்களும் யாரும் இல்லை. இது வந்திருக்கக்கூடிய பாக்கியமான கூட்டம்ங்கிறதுனால அந்த சிறந்தவருடைய நிலைப்பாடு என்ன, ஏன் கெட்டு போறாங்க, கெட்டு போனால் அவர்களுக்கு எதனால் அவர்களை சல்லாசலம் அவர்கள் சில விஷயங்களை கண்டிக்கிறாங்க சம்பந்தமா நாம விளங்கிக் கொள்ளுங்க. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ஈமானுக்கு உதாரணம் சொன்னான். உலகத்தில் எல்லோருக்குடைய ஈமானம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லும் பொழுது ஆண்களை குறித்து அல்லாஹ் சொல்லவில்லை, உலகத்து மூமின்களே நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா, எப்படிப்பட்ட ஈமான் தெரியுமா, அந்த பெண்மனையைப் போல் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். ஃபிரௌனுடைய மனைவியைப் போல, அதற்கு ஆசியா அம்மா அவர்களைப் போல ஈமான் உங்களுக்கு வேண்டும் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த ஈமானுடைய உறுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஒரு பெண்மணியைத்தான் உதாரணமாக காட்டி சொல்றான்னு சொன்னா, அருமையானவர்களே, பெண்களுடைய தரஜாவை புரிய வேண்டும். உலகத்தில் எந்த வெற்றி பெற்ற ஆண்களா இருந்தாலும் சரி, அதனுடைய பின்னணியில் நிச்சயமா ஒரு பெண் இருப்பார்கள். அது தாயினுடைய வடிவாக இருக்கலாம், அல்லது மனைவியினுடைய கோலத்தில் இருக்கலாம், அல்லது சகோதரியுடைய நிலையில் இருக்கலாம், அல்லது தன்னுடைய பிள்ளையாக மகனாக கூட இருக்கலாம். உலகத்தில் வெற்றி பெற்ற யாராக இருந்தாலும் அவங்களுடைய பின்பலத்திலே நிச்சயமாக ஒரு மகத்தான ஆற்றல் உள்ள ஒரு பெண்மணி இருப்பார்கள்.